வணக்கம், வாங்க கதை பேசலாம். கட்டில் என்பது கனவுகள் பூக்கும் இடம் என்றால், கட்டிலின் அடியை கனவுகள் உதிர்ந்து கிடக்கும் இடம் என சொல்லலாமா? குழந்தைகள் இருக்கும் வீட்டில் கட்டிலின் கீழ்ப்புறம் இரகசிய குகை போல விளையாட்டில் ஒளிந்து கொள்ளும் இடமாகவோ, காணாமல் போய்விட்டதாக தேடி செழித்த பொருள்கள் மறைத்து வைக்கப்பட்ட இடமாகவோ இருக்கும். தவழும் குழந்தையை பல நேரங்களில் வீடெங்கும் தேடி காணாத போது அது கட்டிலின் அடியில் உட்கார்ந்து கொண்டு கையில் கிழித்த காகிதத்தை ரகசியமாக வாயிலிட்டு சுவைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். வீட்டு கட்டிலின் அடி என்பது கடலின் அடி ஆழத்தை போல ரகசியம் நிரம்பியது. அதன் அடியில் குனிந்து தேடும் போதெல்லாம் ஏதோ ஒரு பொருள் கைவசமாகின்றது. சில நாட்களுக்கு முன்பு மேஜையின் சாவிக்கொத்தை காணாமல் தேடுவதற்காக கட்டிலின் அடியில் தவழ்ந்து சென்றபோது கையில் விளையாடி செழித்து போய் குழந்தை தூக்கி எறிந்த பொம்மை ஒன்று அகப்பட்டது. தலை கலற்றி வீசப்பட்டு உடல் மட்டும் இருந்த அந்த பொம்மை பல நாட்களாக கட்டிலின் அடியிலேயே கிடந்திருக்க கூடும். அதன் வெளிரிய மஞ்சள் நிற ரப்பர் உடல் கன்னி போயிருந்தது. பொம்மை என்ற போதும் தலையற்ற உடல் மனதை ஏதோ செய்தது. அதுவும் பெண் பொம்மையாக இருந்தது வேறு துயரத்தை அதிகப்படுத்தியது. பழுப்பு மஞ்சள் நிறத்திலிருந்த அந்த பொம்மை புதிதாக வாங்கிய நாளில் இரட்டை சடையணிந்து ரோஸ் நிற கவனும் புள்ளியிட்ட ஊதா நிற பனியனும் அணிந்து பளிங்கு கண்களுடன் மிருதுவான தலைமுடியின் இருந்த காட்சி நினைவில் இருக்கிறது. பையன் அதை எப்போதும் தன் கையில் வைத்து இழுத்தபடியே திரிவான். அது அவனோடு சாப்பிடும், தூங்கும், பேசிக்கொள்ளும். எத்தனையோ இரவுகளில் உறங்கும் போது அவனிடமிருந்து பொம்மையை உருவி எடுத்தவுடன் சட்டன் அவன் கண் விழித்து கத்தி எழுவதை கண்டிருக்கிறேன். அடம்பிடித்த நேரத்தில் பொம்மையை காட்டி பலமுறை பையனுக்கு சோறு ஊட்டியிருக்கிறோம். பொம்மை சாப்பிட்டு விடும் என நிஜமாக நம்பி அதன் கண்களையே பார்த்து கொண்டு இருப்பான். பெர்டோலூசியின் தி லாஸ்ட் எம்பரர் படத்தில் ஒரு காட்சி நினைவுக்கு வருகிறது. தனது தேசத்தை, அரண்மனையை, செல்வங்களை இழந்த சீன தேசத்தின் கடைசி வாரிசான இளவரசன் தனது சொந்த அரண்மனையிலேயே வேலையாளாக இருப்பான். அரண்மனையை சுற்றி பார்க்க வந்தவர்களிடம் அரண்மனையின் புராதனத்தை பற்றி விளக்கமாக சொல்லுவான். இவையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று பார்வையாளர்கள் கேட்டதற்கு, நான் தான் இந்த அரண்மனையின் இளவரசன் என்று சொல்வான். அரண்மனையை பார்க்க வந்திருந்த சிறுவர்கள் நம்ப மாட்டார்கள். அவர்களை நம்ப வைப்பதற்காக தான் சிறு வயதில் ஒளித்து வைத்த ஒரு பொம்மையை தேடி எடுத்து காட்டுவான். அந்த பொம்மை ஒன்று மட்டும்தான் அவன் இளவரசனாக வாழ்ந்ததற்கு சாட்சி. ஒவ்வொருவரின் பால்யத்தின் அடையாளமாக மிஞ்சியிருப்பது சில பொம்மைகள் மட்டும்தானோ? எத்தனை முத்தங்கள், எத்தனை கொஞ்சல்கள், இத்தனையும் பகிர்ந்து கொண்ட பொம்மை எப்படி தலையறுபட்டு வீசப்பட்டு போனது? தலையற்ற பொம்மையை கையில் எடுத்து வந்து பையனிடம் காட்டிய போது கார்ட்டூன் சேனலில் இருந்து தலையை திருப்பி விருப்பமற்ற பொருளை கண்டவனை போல், ஒரே குப்பை, வெளியே தூக்கி போடுங்கப்பா என்று நிதானமாக சொல்லிவிட்டு பாப்பாய் ஷோவுக்குள் நுழைந்து விட்டான். விருப்பம் கலைந்து போகும்போது மிஞ்சுவதெல்லாம் அவமதிப்பு மட்டும்தான் என்பதைத்தான் தலையற்ற பொம்மை காட்டுகிறதா? அவன் வளரும் போது கூடவே வளராமல் போனதுதான் அந்த பொம்மை செய்த தவறா? எங்கிருக்கிறது இதன் தலை? ஒவ்வொரு வீடும் தனக்கென சுத்தப்படுத்த முடியாத ஒரு மூளையை கொண்டிருக்கிறது. அடுப்படியிலோ, பாத்ரூம் அருகிலோ, மாடிப்படி அருகிலோ அந்த மூளையில் பயன்படுத்தி செலுத்த பொருள்கள் குவிந்து கிடக்கின்றன. பொம்மையின் தலையை அதற்குள் தேட துவங்கினேன். ஏதேதோ பொருட்கள் கைக்கு அகப்படுகிறதே அன்றி பொம்மையின் தலை அகப்படவில்லை. சாக்குப்பையை கொட்டி தேடினேன். இன்னொரு பொம்மையின் தலை உருண்டது. அதன் உடலை காணவில்லை. கையில் இருந்த உடலுக்கு இதன் தலையை பொருத்தி பார்த்தபோது விபரீதமாக இருந்தது. திடீரென கலிங்கத்து பரணியின் நினைவு எழுந்தது. போர்க்களத்தில் தலைவேறு கால்வேறாக துண்டிக்கப்பட்ட சவங்களுக்கு நடுவே தன் மகனின் உடலை தேடிக்கொண்டிருக்கும் தாயை பற்றிய காட்சிகள் தோன்றின. எந்த தலை, எந்த உடலிருந்து துண்டிக்கப்பட்டது என அடையாளம் தெரியாதபடி வீழ்ந்து கிடக்கின்றன. இத்தனை தலைகளுக்குள் எது தன் மகனின் தலை? பீத்து எரியப்பட்டு சதையும் இரத்தமும் நிரம்பி கிடந்த யுத்தகலத்தில் ஒரு தாயின் கைகள் உடல்களை புரட்டிக்கொண்டே இருக்கின்றன. இறந்து போன உடல்கள் யாவும் ஒன்று போலதான் இருக்கின்றன. அது வேறு அவள் துக்கத்தை அதிகமாக்கிக் கொண்டிருக்கிறது. தலையை எதிரிகள் கொண்டு போய்விட்டார்களா? யுத்தத்தில் தலைகளை கொய்து போய் பரிசாக தருவதை போன்ற வன்முறை உலகில் வேறு எதுவும் இருக்க முடியுமா என்ன? செத்து கிடக்கும் உடல்களை தின்பதற்காக மரத்தில் இருந்த வல்லூறுகளும் பேய்களும் காத்து கொண்டிருக்கின்றன.
யுத்தம் எத்தனை தலைகளை வீழ்த்தி இருக்கிறது, எத்தனை உடல்கள் தலையற்று கிடக்கின்றன. தேடுவது பொம்மையின் தலைதான் என்ற போதும் மனசு நிலை கொள்ள மறுக்கிறது. தட்டில் வைத்து யோவானின் தலையை பரிசாக கேட்டவளின் காதல் நினைவில் வந்து போகிறது. துண்டிக்கப்பட்ட தலைகள் அவற்றுக்கென தனியான சரித்திரமுடையவை. பரசுராமன் தகப்பனுக்காக தாயின் தலையை துண்டித்தது, தஸ்தாவோஸ்கியின் இடியட் நாவலில் தலை துண்டிக்கப்படும் கில்லட்டின் தண்டனை பற்றிய வரிகள் மனம் ஏதேதோ புத்தகங்களில் வரிகளில் மோதி மோதி திரும்புகிறது. விளையாட்டு முடிந்து மைதானத்திலிருந்து திரும்பி வந்த பையன் என்னை பார்த்தபடியே உள்ளறைக்குள் சென்று ஈரத்தில் ஊறியிருந்த பொம்மையின் தலையை கையில் எடுத்து வந்து தந்தான். தொலைத்த பொருள்கள் சிறுவர்களுக்கு மட்டும்தான் சரியாக தெரிவது எப்படி? பொம்மையின் கண் இமை உதிர்ந்து போயிருந்தது. கேசமெங்கும் தண்ணீர் சொட்டுகிறது. பல நாட்கள் தண்ணீருக்குள் கிடந்திருக்க வேண்டும். அதன் தலையில் மண்ணும் ஈரமும் படிந்து கேசம் உதிர்ந்து போய் கபாலம் தெரிகிறது. மிருதுவான தலைமுடிகள் வெளிரி போய் சிடுக்கேறி உள்ளன. எங்கே இருந்தது என கேட்டேன். தொட்டி செடிக்குள் கிடந்தது என்றபடி அவன் ரிமோட் கண்ட்ரோலை தேடிக்கொண்டிருந்தான். இத்தனை நாட்கள் ஒரு செடியோடு ஈர மண்ணில் முகம் புதைய கிடந்திருந்ததால் முகத்தில் மண் கரையேறி செம்மை நிரம்பியிருந்தது. உடலோடு தலையை பொருத்தி விடலாம் என்று தலையை துடைத்து பொருத்தி பார்த்தேன். தலை உடலோடு பொருந்த மறுக்கிறது. உடலை விட்டு துண்டிக்கப்பட்ட தலை விருந்து போயிருந்தது. எனவே உடலோடு பொருந்த மறுத்து சரிகிறது. தலை தனியாகவும் உடல் தனியாகவும் வைத்து கொண்டபடி செய்வது அறியாமல் பார்த்தபடியே இருந்தேன். லைட்டை போடுவதற்காக அறைக்கில் வந்த பையன் கையில் இருந்த பொம்மையை வாங்கி கொண்டு வெளியேறி போனான். சில நிமிஷங்களுக்கு பிறகு அவன் குரல் என்னை அழைத்தது. எழுந்து போய் பார்த்தபோது பொம்மையின் ரப்பர் உடலுக்குள் மண்ணை நிரப்பி சிறிய செடியை சொருகியிருந்தான். பொம்மைக்கு புதுசா தலைமுழைச்சிருக்கு பாருப்பா என்றபடி அவன் சிரித்து கொண்டிருந்தான். சிறிய பசிய இலைகள் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. மண் தொட்டிகளோடு பொம்மையும் நின்று கொண்டிருந்தது. அதன் அறுபட்ட தலை எங்கே என்று கேட்டேன். தெருவை சுட்டி காட்டினான். பாலித்தீன் காகிதங்களுக்கு நடுவே தலை சலனமில்லாமல் விழுந்து கிடந்தது. பார்க்க மனதில்லாமல் கண்களை திருப்பிக் கொண்டேன். பொம்மைகளின் உடலில் இரத்தம் ஓடுவதில்லை என்பதுதான் ஒரு பொம்மையை பொம்மையாக வைத்திருக்கிறதா? நீயும் பொம்மை, நானும் பொம்மை, நினைத்து பார்த்தால் எல்லாம் பொம்மை என்ற இயேசுதாசின் பாடல் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு அந்த பாடல் பிடிக்க துவங்கிய நாள் அன்றுதான். துணை எழுத்து என்ற புத்தகத்தில் எஸ். ராமகிருஷ்ணன் எழுதியது. நன்றி, மகிழ்ச்சி.